தனியா மிளகாய் உப்பு பெருங்காயம் வறுத்து ஆற வச்சிருக்கேன் தனியா பொடியுது மிளகாய் மட்டும் நல்லா அரைச்சுட்டேன் இப்போது தனியாவை சேர்த்து அரைக்கலாம் மிளகாய் தனியா இது ரெண்டுத்தையும் ட்ரை ரோஸ்ட் பண்ணிட்டு ஆற வச்சு ஒரு பாட்டிலில் எடுத்து வச்சுக்கலாம் ஏர்டைட் கண்டெய்னராக இருக்கணும் இது ரெண்டும் சேர்ந்தா சுவை மிகுந்த பல ரெசிபிகள் நமக்கு கிடைக்கும் இதை ஒரு மேஜிக் பொடின்னே சொல்லலாம் கலருக்கு நான் இருக்கேன்னு மிளகாயும் சுவைக்கு நான் இருக்கேன்னு தனியாவும் போட்டி போட்டுண்டு பல நல்ல ரெசிப்பியை நம்மளுக்கு கொடுக்கும் அதுவும் குறிப்பாக கேப்சிகம் வித் டொமேட்டோ ரைஸ் லன்ச் பாக்ஸுக்கு செஞ்சு பாருங்கோ அவ்வளோ நல்லாயிருக்கும் பழைக்காய் வருவல் கத்திரிக்காய் பொரியல் என அடிக்கின்றே போகலாம் எதில் சேர்த்தாலும் அதுவும் உருளைக்கிழங்கு அந்த வறுவல் பண்ணுச்சே ஆஹா சுவையோ சுவை நீங்கள் இந்த பொடியை ட்ரை பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சிம்மஸ் கிச்சனை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தனியா பொடியில் புளி சேர்த்து அரைச்சாலும் நல்லாயிருக்கும் ஆனால் நான் தனியா பொடியில் சாதம் கலக்கிச்சு டொமேட்டோ பியூரிய யூஸ் பண்ணுவேன் அதனால் புளி சேர்க்கலாம் இப்போது பாருங்கள் கலரே எவ்வளோ நல்லா இருக்குது தனியா மிளகாய் பொடியை தயார் பண்ணி வச்சுக்கோங்க உங்கள் நேரத்தை சேமிக்கலாம் சமையலில் சுவையை கூட்டலாம்